தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாளிலே தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் இன்றைய தேவனுடைய வார்த்தையினுடைய தலைப்பு தேவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் யோவான் உன்னாதிகாரத்திலிருந்து தொடர்ந்து உங்களோட பேசி கொண்டு வருகிறேன் யோவான் உன்னாதிகாரம் பன்னிரெண்டாம் அவசரத்திலே அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களை அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் தேனுடைய பிள்ளைகளாகும்படி அவர்களுக்கு அதிகாரம் கொடுத்தார் எவருடைய நாமம் ஏசு என்ற நாமம் ஒளியை பற்றி வார்த்தையை பற்றி உலகத்தில் வந்த எந்த மனசனையும் பிரகாசிப்பிக்கிற அந்த ஒளி இயேசு என்ற காரியத்தை ஏற்கனவே சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் இல்லையா அந்த இயேசு இந்த உலகத்தில் மனித அவதாரமாக வந்தபோது அவருக்கு இயேசு என்று பெயரிட்டார்கள் என்று ஏசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரட்சிக்கிறவர் என்ற ரச்சிக்கிறவர் என்ற அர்த்தத்தில் மற்ற ஒன்று இருபத்தி ஒன்றுலே சொல்லப்பட்டிருக்கு ஏசு என்பதற்கு பாவத்தை போக்கி ரச்சிக்கிறவர்னு அர்த்தம் பாவ மன்னிப்பு உண்டாக மனிதர்கள் பரிசுத்தம் அடைய அந்த இறைவனிடத்தில் போய் சேர இயேசு என்ற நாமத்திலே அவன் நம்பிக்கை உள்ளவர்களாய் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொள்ளும் போது என் இச்சகர் என்று ஏற்றுக்கொள்ளும்போது அவருடைய குமாரன் என்று கடவுளுடைய மக் மகன் என்று குமாரன் என்று சுதன் என்று இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது அவங்க எத்தனை பேர்கள் ஏற்றுக்கொள்கிறாங்களோ அத்தனை பேர்களுமே கடவுளுடைய பிள்ளைகளாக முடியும் அவங்களுக்கு அதிகாரம் கொடுத்தாரு எல்லாருமே அவங்க எந்த ஜாதியாக இருந்தாலும் எந்த மதமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஆண்டவராக ஒரு மனிதன் ஏற்றுக்கொண்டானா விசுவாசத்தோடு ஏற்றுக்கொண்டு கொள்வானா அவன் கடவுளுடைய பிள்ளைகள் என்று அதிகாரம் பெறான் எவ்வளோ பெரிய காரியம் ஒரு கலெக்டர் பிள்ளைன்னு ஒருத்தன் இருந்தான்னா அந்த பிள்ளைக்கு எவ்வளோ அதிகாரம் ஒரு மினிஸ்டர் மகன் ஒரு முதல்வர் மகேன்னா அந்த மகனுக்கு எவ்வளோ பெரிய அதிகாரம் இருக்குது எவ்வளோ பெரிய சந்தோஷம் இருக்குது அவனை யாரும் பக்கத்தில் போய் தொட முடியுமா நெருங்க முடியுமா அந்த மாதிரி தான் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நீங்கள் பெறுறதுக்கு ஒரே வழி இயேசுவை விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளுங்கள் இது ஒரு மத மாற்றம் அல்ல மன மாற்றம் மதத்தை யாரும் அவ்வளோ சீக்கிரமாக யாரும் ஒருத்தனை மாற்ற முடியாது மனுஷன் அவ்வளோ கேவலமானவனா அவ்வளோ இப்போ ஜெண்டமாக ஜடமாகவேன் ஒருத்தன் மா ஒருத்தனை மாற்றுறதுக்கு அவனுக்கு சுய புத்தி இல்லையா மதம் மாத்துறான் மதம் மாத்துறான் ஆனால் யாரும் யாரையும் மாற்ற முடியாது மனுஷனுக்கு அவன் அவனுக்குன்னு சுயாதனை இருக்குது அவனுக்குன்னு ஒரு இது இருக்குது யாரும் யாரையும் ஏமாற்ற முடியாது மதமாற்றம் எல்லாருக்கும் உண்டு எல்லோரும் அவன் பிடிச்சதுக்கு மாறிக்கலாம்னு சட்டம் இருக்கே அம்பேத்கர் சட்டம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் இருபத்தஞ்சாம் சட்டத்தில் இருபத்தஞ்சாம் நம்பரில் இருக்குது எந்த மதத்தையும் யாரும் சேர்ந்துக்கலாம் யாரும் பிரச்சாரம் பண்ணலாம் யாரும் எந்த மதத்தையும் தழுவிக்கொள்ளலாம் கொள்ளலாம் தப்பு இல்லை கட்டாய மதமாற்றம் மாற்றம் தான் தப்புன்னு சொல்லப்பட்டிருக்கே தவிர மதமாற்றம் மாற்றம் தப்புன்னு சொல்லலை அப்படி இருந்தாலும் இயேசு மதமாற்ற மாற்றம் வரவில்லை கிறிஸ்தவம் என்பது ஒரு மதமும் அல்ல அதை முத தெரிஞ்சுக்குங்க மனம் துரும்புங்கள் பரலூர் ஆஜியம் சமீபத்தில் இருக்கிறது என்று மற்ற நாலு பதினேழில் இயேசு மொத மோத பிரசங்கத்தை தொடங்கும்போது அதை சொன்னார் மனம் துரும்புங்கள் இந்த மனம் துரும்புதல் உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பொருந்தும் அப்போது சொல்ல பதினேழு முப்பதில் அறியாமையுள்ள காலங்களை தேவன் காணாதவரை போல் இருந்தார் இப்பொழுதோ மனம் வேண்டும் என்று எங்கும் உள்ள மனுஷர் எல்லாருக்கும் கட்டளை இடுகிறார் என்று ஒரு செய்தியை புறஞ்சாதிகளுக்கு தான் பவுல் சொன்னானே தவிர அங்கே தான் ஊழியம் செய்யும்போது இந்த வார்த்தை சொன்னானே தவிர இஸ்ரேல் ஜனங்களுக்கோ கிறிஸ்தவங்களுக்கோ அந்த வார்த்தை சொல்லலை எங்கும் உள்ள எல்லாருக்கும் மனம் மனந்துரும்பும்படி தேவன் கட்டளை கொடுக்குறார் அந்த மனம் துரும்புதில் தான் முக்கியமே தவிர மதம் மாறுறதல்ல மதத்தை மனிதனாக ஏற்படுத்திக்கிட்டான் மதம் என்பது ஒரு பைத்தியமாகும் மரம் மதம் என்பது ஒரு வெறியாகும் அதில் நம்ம இருக்கவே கூடாது கிறிஸ்தவ மதம் என்று சொல்லப்பட்டாலும் அது மதம் அல்ல ஏசு மதத்தை ஏற்படுத்தலை ஆதி ஆதியிலே அப்படி மதம் என்ற கிறிஸ்தவத்தை சொன்னதாக இல்லை யூத என்று போட்டிருக்கு பரிசெய்ய சதி சமயம்னு போட்டிருக்கு பழைய ஏற்பாடை ஆனால் புதிய ஏற்பாட்டில் கிறிஸ்தவத்தை மதம்னு சொல்லலை அப்போது சொல்ல பதினொன்று இருபத்தி ஆறில் முத முத இயேசுவின் சீசர்களுக்கு கிறிஸ்தவங்க பேர் இருக்கு முத முத கிறிஸ்தவங்கன் பேர் இயேசுவின் சீசர்களுக்கு வந்தது அதனால் கிறிஸ்தவங்கன்னு சொல்கிறது அது மதம் இல்லை அது மார்க்கம்னு போட்டிருக்கு பொதிதும் ஜீவனமான ஒரு மார்க்கத்தை ஏற்படுத்தினார்னு எப்பிரே பத்து பத்தொம்போதில் சொல்ல மார்க்கம்னால் வழி அதான் ஏசு யோவான் பதினாலு ஆறில் நானே வழின்னு சொன்னார் நானும் ஒரு வழின்னு சொல்லலை தனியோ வழியில் நானும் ஒரு வழின்னு சொல்லலை நானே வழி நானே சத்தியம் நானே ஜீவனாக இருக்கிறேன் என்னை இல்லாமல் ஒருவரும் பிதாவிடத்தில் வரான்னு சொன்னார் அதனால் ஏசு கிறிஸ்து தான் ஏனியாக இருக்கார் வழியாக இருக்கார் அதான் அந்த ஏசு கிறிஸ்துவ நாமத்தை ஏற்றுக்கொள்ளும் போது தான் அவருடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை நம்ம பெறுகிறோம் அந்த பிள்ளைகள்னு சொல்லும்போது அந்த கீழே பதிமூணாவசனத்தில் அவர்கள் இரத்தத்தினாலாவது மாம்ச சித்தத்தினாலாவது புருஷனுடைய சித்தத்தினாலாவது அவங்க பிறவாமல் தேவனாலே பிறந்தவர்கள் போட்டோம் அந்த மனம் திரும்புவதில் கடவுளுடைய மக்கள் என்று அவன் அதிகாரம் பெறது கடவுளாலே அவன் மறு மறுபடியும் பிறக்கிறான்னு அர்த்தம் இருதையும் மறுபடியும் பிறக்கிறான் இந்த இருதயம் மனம் திரும்பும்போது மறுபிறப்பி அடைகிறான் இந்த உடம்பில் கிடையாது இந்த உடம்புல மறு மறுபிறப்புன்னு சொல்லி சொல்கிறாங்க இல்லையா ஏழு பறவைகள்னு அது கிடையாது இந்த இருதயத்தில் அடைகிற அந்த மாறுதல் தான் பிறப்புன்னு சொல்லப்பட்டிருக்கு தேவனால் பிறக்கிறதுன்னு போட்டிருக்கு இதைத்தான் மாம்சத்தில் பிறக்கிற மாதிரி சிலர் தப்பாக போதிச்சிட்டாங்களே தவிர மற்றபடி அல்ல ஒரே கருத்தை திருத்தி சொல்வதில்லையா தப்பாக நினைச்சி சொல்வதில் சொல்வது உண்டு இல்லையா அதனால் நம்ம யோசிக்கணும் மனித பிறவி தான் உலகத்திலே பெரிய பிறவி அதுக்கு மேலே ஒரு பிறவின்னா க கடவுள் தான் போகணும் கீழே வராது அஞ்சு அஞ்சிலிருந்து ஆறு வந்தாச்சுன்னா ஆறு ஏழு ஆகணுமே தவிர ஆறு அறிவு வந்து அஞ்சு அஞ்சு அறிவாக வராது நாலு அறிவாக வர கீழே வராது அதனால் மனித பிறவி தான் மிருகங்கள் எல்லா ஊரும் பிராணிகள் எல்லாருக்கும் உயர்ந்த பிறவி அவன் திரும்ப ஒரு இது வர்றது ஏழாக தான் போகணுமே தவிர கீழே வராது அதனால் தேவனாலே அவன் பிறக்கிற அந்த பிறப்பு தான் மறுஜன்ம முழுக்கு மறுபடியும் பிறக்க வேண்டும் இயேசு யோவான் மூணு மூணுல சொன்னது புது சிருஷ்டியாக ஒருத்த மறுபடியும் பிற கிறிஸ்துக்குள்ள வர புது பிறவின்னு சொல்லி ரெண்டு குழந்தையர் அஞ்சு பதினேழில் சொன்னதும் இந்த அர்த்தந்தான் அதனால் இந்த இயேசு கிறிஸ்துவை தெய்வமாக தெய்வத்தின் பிள்ளையாக தேவகுமாரனாக உங்கள் இரட்சகராக உங்கள் ஆண்டவராக இந்த இயேசுவை விசுவாசத்தோடு நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்போது அந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் உங்களுக்கு வருது கடவுள்னா பொதுவானவர் எல்லாரும் கடவுள் கடவுள்னு சொல்கிறாங்க இறைவன் 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 எல்லாத்துக்கும் பொதுவானவர் அந்த கடவுளுக்கு நீங்கள் பிள்ளைகள் என்ற அதிகாரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது தான் ஏற்றுக்கொள்ளும் போது ஒரு வழி இருக்கு இல்லையா ஒரு பெரிய வீடு இருந்தால் வாசல் வேணும் இல்லையா வாசல் தானே போக முடியும் அதான் ஏசு நானே வழின்னு சொன்னார் நானே வாசல்னு சொன்னார் வேறு வழியாக ஏறுகிறவன் கல்லனும் கொள்ளைக்காரன்னு சொன்னார் அதுலேயே யோவான் பத்தாம் அதிகாரம் ஒன்றும் அவசரத்துல வேறு வழி கிடையாது அதனால் ஒரே வாசல் ஒரே வழி அது இயேசுவை தான் கடவுள் நியமிச்சிருக்கிறாரு அவர் தான் ரத்தம் செஞ்சிருக்காரு அவர் தான் இப்போ தேவ ஆட்டுக்குட்டியாக பாவம் மன்னிப்புக்காக முழு உலக மக்களுக்காக ரத்தம் செஞ்சிருக்கார் எத்தனையோ பிறவிகள் மாதிரி ஏசு வந்து இங்கே ஆடம்பரமாக வாழவோ சுகபோகமாக வரவோ லீலைகள் புரியவோ ஒன்றும் இல்லாமல் திரியவோ ஏசு வரலை ரத்த சிந்த வந்தார் மக்களுக்காக பாடுபாட வந்தார் மக்களுடைய சாபத்தையும் பாவத்தையும் ஏற்று தன் உயிரையே ஜீவனையே கொடுத்தார் இதை விட அவர் கடவுளான அனுப்பப்பட்டவர்னு சொல்கிறதுக்கு வேறு என்ன அடையாளம் இருக்குது நீங்கள் கடவுள் கும்பிடுறது உண்மையாக இருந்தால் அந்த கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரம் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும்போது தான் உங்களுக்கு கிடைக்குது அதனால் தேவனாலே பிறக்கிற அந்த பிறப்பு தான் உலகத்தையே ஜெயிக்க முடியும் ஒன்று யோவான் அஞ்சு நாளில் போட்டுருக்கு தேவனால் பிறப்பதெல்லாம் உலகத்தை ஜெயிக்கும் இந்த உலகத்தை ஜெயிக்க முடியாமல் இருக்கீங்க நீங்கள் தேவனால் மறுபடியும் பிறந்தவங்களாக இருந்திருந்தா இருந்தால் நிச்சயமாக ஜெயிப்பீங்க உலகம் உங்களுக்குள்ளே இருக்காது உலகத்தில் நீங்கள் இருக்கிற இருந்தாலும் உங்களுக்குள்ளே அந்த உலகம் இருக்கக்கூடாது தண்ணியில் தாமரையில் இருந்தாலும் தண்ணி அந்த இலையில் ஒட்டாது அதுபோல் உலகத்தில் நாம் இருந்தாலும் நம்ம உலகத்தானா இருக்க மாட்டோம் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க மாட்டோம் உலக வேஷத்தை நம்ம கடந்து போயிடுவோம் அதனால் இந்த தன்மையை இயேசு வாழ்ந்து காட்டினாரு அப்படி அப்போ சிலர்கள் வாழ்ந்து காட்டினாங்க நீங்களும் நானும் விசுவாசத்தோடு இந்த இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கடவுளுடைய பிள்ளைகள் என்ற அதிகாரத்தை பெற்று மறுஜன்ம பிறவி போல் இதே பிறவியில் தேவனால் பிறக்கக்கூடிய அந்த பாக்கியத்தை பெற்று உலகத்தை நம்ம ஜெயிக்க முடியும் கடவுள் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்